ஹாய் யா, வெல்கம் பேக் டு விஜயராட்டின் படம். என்ன பார்க்க போறேன்னா, ஆன்ட் மேன் குவாண்டமேனியாவோட ட்ரெய்லர் இப்போதைக்கு D23 போட்டு காமிச்சிருக்காங்க. எஸ் காமிக்கான்ல போட்ட அதே ட்ரெய்லர் தான், பட் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபுட்டேஜும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கெயின் ஃபேஸ் நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இது எப்படி எம்சியோட ரியாக்ட் ஆக போது, எப்படி இருக்க போது அப்படிங்கிற மாதிரி. அப்கோர்ஸ் இது லோக்கி சீசன் 2 கனெக்ட் ஆக போது, அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியோடய கனெக்ட் ஆக போது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா இருக்க போது ஃபேஸ் 5ல. இந்த படம் பிப்ரவரி வரப்போது அடுத்த வருஷம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதோட பிரேக் டவுன் போட்டு தானே ஆகணும். இந்த வீடியோல என்னென்ன காமிச்சிருக்க புதுசா தொந்து எப்படி ஸ்டோரியோட இது கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இல்ல விஷயமே பார்ப்போம். சேனலுக்கு உசந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒவ்வொரு சேம் பண்ணுங்க, வாங்க வீடியோ குள்ள போலாம். ஓகே, ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கோஸ் காமிக்கல பார்த்தோம்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேட் லாங் காமிச்சிருக்காங்க. ஸ்கேட் லாங் இப்போதைக்கு எம்சியூல செம ஃபேமஸ் ஆயிருக்காரு, அதனால அவரு ஏசி லாங் அவ்வளவா கவனிக்காத மாதிரி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எம்சியூல இப்போதைக்கு நம்ம ஸ்கேட் லாங் ஒரு பாட்காஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவெஞ்சர்ஸ்னா எப்படி டான்ஸ் கொண்டாங்க, எப்படி உலகத்தை காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எம்சியூல அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம ஸ்கேட் லாங் செம ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த ட்ரெய்லர் காமிப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஜிமி ஊ இதுலயுமே ரிட்டர்ன் ஆக போறாரு. சோ அவரை வச்சு ரெண்டு மூணு காமெடி சீன்ஸுமே இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு ரியாக்டரால அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அப்கோர்ஸ் இந்த ரியாக்டரை ஹோப்போட அம்மா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க, ஹேங் பிம் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு. குவாண்டம் மேனியால, அதாவது அந்த குவாண்டம் லெவல இருக்க அந்த ரெல்ம்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் அந்த மிஷின் கொஞ்சம் வித்தியாசமா கிரியேட் ஆகி உங்க எல்லாருமே அப்படியே உள்ள எழுத்துருது. நம்ம கேசிலாங்குமே உள்ள போயிடறாங்க, ஹோப்புமே உள்ள போயிடறாங்க, நம்ம ஸ்காட்லாங்க உள்ள போயிடறாரு, வேண்டாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடறாங்க. அப்கோர்ஸ் அங்க விஷுவல் குவாண்டமேனியால பயங்கரமாவே இருக்க போது. இந்த படத்துல முக்காவாசி நம்ம குவாண்டமேனியா தான் பார்க்க போறோம், அதாவது அந்த குவாண்டம் ரெல்ம் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கான விஷுவல்ஸ் காமிச்சிருக்காங்க. பட் D23 காமிச்ச ஃபுட்டேஜ்லயுமே அந்த அளவுக்கு சூப்பரான விஷுவல்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா VFX எதுவுமே ஃபுல்லா முடியல போல இருக்கு. இந்த VFX எப்போ ஃபுல்லா முடியுதோ அப்பதான் நமக்கு ட்ரெய்லர் கிடைக்கும். மேபி நவம்பர்ல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுவோம். சரி, அங்க போய் தான் புல்மரியை மீட் பண்றாங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த குவாண்டம் ரெல்ம்குள்ளேயே ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டியோட லீடரா இருக்கிறது தான் புல்மரி. பார்க்க கூட பச்சை கலர்ல இருப்பாரு. அந்த மாதிரி பிளாட்டை லைட்டா ரிவீல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்ல நிறைய ஷாட்ஸே வருது. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் தோணும் மோடகா பாக்குறோம். போன படத்துல வந்த எல்லோ ஜாக்கெட் தான் இப்போதைக்கு மோடகா மாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உள்ளீக்கு வந்திருக்கு. சோ அதை பார்க்கும்போது எல்லோ ஜாக்கெட் இருக்கிட்டு அது மோடகா ரிட்டன். சோ அவரோட ஃபர்ஸ்ட் லுக் லைட்டா காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்துட்டே நிறைய அட்டாக்கிங் ஷாட் தான் காமிச்சிருக்காங்க. அதாவது யாரோ வெளியிருந்து வந்து அந்த குவாண்டம் ரூம் அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம கேங் தான். சோ அங்கிருந்து தான் நம்ம கேங்கோட வில்லன் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. எஸ், இந்த படத்துல நம்ம கேங்க ஃபோகஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் போக போகுது. ஏன்னா இதுதான் நம்ம கேங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டு பி வில்லன். லோக்கி சீசன் 1 வந்திருப்பாரு, பட் அதுல ஹீ ஹூ ரிமைன்ஸா வந்திருப்பாரு. எஸ் அவரும் கேங் தான், பட் கேங்கோட ஒரு வேரியன்ட் இருந்துச்சுப்போம். அது மட்டும் இல்லாம ஹீ ஹூ ரிமைன்ஸ் ஓரளவுக்கு நல்லவர் தான். பட் இந்த படத்துல பார்க்க போற இந்த கேங் கருப்புகளை சூட் போட்டுருக்கிறது மட்டும் இல்லாம செம ஈவிலா இருக்க போறாரு. சாண்ட்மேனை பார்த்த உடனே ஒரு டைலாக் சொல்றாரு, பாருங்க நீ ஒரு அவெஞ்சரா, நான் ஏற்கனவே நிறைய அவெஞ்சரை கொண்டு இருக்கேன், ஆனா உன்ன கொண்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த அளவுக்கு அதிகமான அவெஞ்சர்ஸ் கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈவிலானாலதான் இப்போதைக்கு நம்ம கேங்க காமிக்க போறாங்க ஆன்ட்மேன் குவாண்டம் மினியால. ரைட், அது மட்டும் இல்லாம இந்த பிரசன்டேஷன்ல இன்னொரு விஷயமே சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த படம் செம்ம டார்க்கா இருக்குமா, அதாவது எதுக்கு முன்னாடி வந்த ஆன்ட்மேன் 1 அதுக்கப்புறம் ஆன்ட்மேன் 2, ஸோ இந்த ரெண்டு படங்களுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டார்க்கா இருக்காது, செம காமெடியா இருக்கும். அப்கோர்ஸ் இந்த படம் செம காமெடியா தான் இருக்க போது, பட் கலர்ஃபுல்லா இருக்க போறது இல்ல, செம ப்ரூட்டலான ஷாட்ஸ் தான் இருக்க போது. கேங்க முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா காமிக்குங்கிறதுக்காக நிறைய ப்ரூட்டலான ஷாட்ஸ் தான் இருக்க போது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க, நம்ம கேன் ஃபேஸ் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வச்சுனா பார்க்கும்போது செம ப்ரூட்டலா இருக்க போது இந்த படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செம ஈவில தான் நம்ம கேங்க காமிச்சிருக்காங்க. ரைட், இதெல்லாம் போன டேலே காமிச்சதுதான். பட் இதுக்கப்புறம் காமிச்சதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, இப்ப நம்ம கேங் இருக்கல ஆன்மேன் கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. போன டேலர் நம்ம ஆன்மேன் கேங்க மீட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த டேலர் நம்ம ஆன்மேன் கேங்க கிட்ட இருந்து ஒரு டாஸ்க் வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி என்ன டாஸ்க் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, கேங் ஏதோ ஒரு விஷயத்த அவருக்காக மல்டிவர்ஸ் லெவல திருட சொல்றாரு, அதாட்டி குவாண்டமேனியா அந்த லெவல திருட சொல்றாரு. அதுக்காக அவர் கேசிலாங்க ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காரு. நீ வந்து இந்த ஹைஸ்ட பண்ணலாட்டி நான் கேசிலாங்க கொண்டுடுவேன், எனக்காக இந்த ஹைஸ்ட பண்ணி அந்த பொருளை எங்கிட்ட கொண்டுருவோம், அப்பதான் நான் கேசிலாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேங் த கான்கரர் ஆன்ட்மேனுக்கு புதுசா ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு இந்த டேலர்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாட்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தோட பிளாட்டே இப்படிதான் போக போது, நம்ம ஆன்ட்மேன் அந்த டாஸ்க முடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் என்னத்தை திருத சொன்னாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சஸ்பென்ஸா படத்தை தான் காமிக்க போறாங்க. ரைட், கேங்குக்கு ஏன் அந்த விஷயம் தேவைப்படுது, அதுக்கே நம்ம ஆன்ட்மேனை கூப்பிட்டு ஹைஸ்ட் பண்ண சொல்றாரு. அதுவும் ஆன்ட்மேன் மாதிரி எக்கச்சக்க பேரே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆன்ட்மேனை ஒன்றே தனியா கூப்பிட்டு எதுக்கு ஹைஸ்ட் பண்ண சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் இப்போதைக்கு எழும்பி இருக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ண பாக்குறேன். ரைட், இப்போதைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், கேங்குங்கிற ஒரு காங்கரர், அதாவது அவரோட மிகப்பெரிய கொள்கையை மல்டிவர்ஸா காங்கர் பண்ணுங்கிறது தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த விஷயம் மல்டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்க போது. குவாண்டம் ரம்க்குள்ள இருக்க மல்டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்போதைக்கு நம்ம ஆன்ட்மேனை வச்சு திட்ட சொல்றாரு. அந்த மாதிரி திருதி நம்ம ஆன்ட்மேன் கேங்க் கிட்ட கொடுத்தாருன்னா அதை வச்சுட்டே மல்டிவர்ஸ் ஆக்சஸ் பண்ணி மல்டிவர்ஸ் ஃபுல்லத்தையுமே நம்ம கேங் கண்ட்ரோலர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால தான் இப்போதைக்கு ஆன்ட்மேனை கூப்பிட்டுருக்காரு. ரைட், அதை வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா ஒரு மல்டிவர்ஸ் ஆர்டிஃபேக்டா தான் இருக்கணும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்வல் எக்கச்சக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸ்பைடர்மேன் நோஹோம்ல நம்ம டாக்டர்
கஷ்டம் செஞ்சு ஒரு பொருள் வச்சிருப்பா அதுமே ஒரு மல்டிவர்ஸ் ஆர்டிஃபேக்ட் தான். சோ அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தான் நம்ம கேங் இப்போதைக்கு கேட்டிருக்காரு ஆன்மேன் கிட்ட எடுத்துட்டு வர சொல்லி. ரைட், அது என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியல. ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல கூட அந்த ஆர்டிஃபேக்ட் அவங்களதான் கிரியேட் பண்ணிருப்பாங்க, காமிக்ல இருந்து போய் எடுத்துக்க மாட்டாங்க. சோ அதே மாதிரி இவங்களே ஒரு ஆர்டிஃபேக்ட் கிரியேட் பண்ணலாம், அது இருந்தாதான் உங்களால மல்டிவர்ஸ் டிராவலே ஒழுங்கா பண்ண முடியும், இல்லாட்டி மல்டிவர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போடலாம். அது எப்படி நம்ம கேங் கிட்ட இருந்து அவெஞ்சர்ஸ் காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கேங் டைனஸ்டியில காமிக்கலாம். பிகாஸ் இந்த படம் அப்படியே கேங் டைனஸ்டியோட தான் கனெக்ட் ஆக போகுது, அந்த அவெஞ்சர்ஸோட மிகப்பெரிய ஈவெண்டோட தான் இது கனெக்ட் ஆக போகுது. அதே மாதிரி இன்ஃபினிட் சாகர்ல இன்ஃபினிட் ஸ்டோன நம்ம தானோஸ் கிட்ட இருந்து பாதுகாத்தாங்களா, அதே மாதிரி இங்க இந்த விஷயத்தை நம்ம கேங் கிட்ட இருந்து பாதுகாக்கிற மாதிரி அழகா காமிக்கலாம். அப்கோர்ஸ் இன்ஃபினிட் சாகர்ல காமிச்சதோட அதிகமான ட்விஸ்ட் காமிச்சாங்கன்னா கண்டிப்பா அது ரிப்பீட்டிவா இருக்காது. பிகாஸ் மல்டிவர்ஸ்ல உங்களுக்கே தெரியும் எது என்ன நடக்கும் அப்படிங்கறதே நமக்கு புரியாது, என்ன வேணா எப்ப வேணா நடக்கும். சோ அந்த மாதிரி எக்கச்சக்க ட்விஸ்ட காமிச்சு சூப்பராவே காமிக்கலாம். ரைட், அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல ஒருவேளை நம்ம கேங்க கிட்ட நம்ம ஆன்மன் ரைஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை கொடுக்கலாம். பிகாஸ் கேசில அங்க இருக்காங்களா அவங்களை காப்பாத்தி அவனு சொல்லிட்டு ஆன்மன் என்ன வேணா பண்ணுவாரு. சோ இதையும் கண்டிப்பா அவர் பண்ணுவாரு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரத்துல இன்னொரு லீக்குமே புதிய போயிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். அது என்னன்னா இந்த படத்தோட எண்டுல நம்ம ஆன்மன் செத்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் செம்ம ப்ரூட்டலா இருக்க போதுல, அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம கேங் ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலோட உச்ச கட்டத்துக்கே போய் நம்ம ஆன்மனை கொண்டுடுவாரு படத்தோட எண்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல வர அப்புறம் கேங் இருக்காரு அவரு பிரைம் கேங் கண்டிப்பா கிடையாது. பிரைம் கேங்குறது கண்டிப்பா கேங் டென்ஸ்ல தான் வரணும். பிகாஸ் அவெஞ்சர்ஸ் லெவல் டைட்னா கண்டிப்பா பிரைமா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது பிரைம் கேங் கிடையாது, இது எக்கச்சக்க கேங் வேரியன்ட்ஸ்ல ஒரு மோசமான வேரியன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே நேரத்துல இவர் லோகி சீசன் டூல வரப்போற கேங்கும் கிடையாது, அவருமே வேற ஒரு கேங் தான். பட் இப்படி இருக்கும்போது இந்த கேங்ஸ் தான் எப்படி கனெக்ட் ஆறாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். சோ அதுதான் கவுன்சில் ஆஃப் கேங். அதுல எல்லா கேங்குமே இருப்பாங்க, கவுன்சிலா இருப்பாங்க, மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்க எல்லா கேங்குமே அந்த கவுன்சில போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த கவுன்சிலோட லீடரா இருக்கிறது தான் நம்ம பிரைம் கேங். அவர் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணா நம்ம இந்த மல்டிவர்ஸியா காங்கர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே சொல்றது அவர் தான். சோ அவர் சொல்றதை கேட்கறவங்களா தான் இந்த வேரியன்ஸ் இருக்கணும். எஸ் நம்ம ஆன்மேன் குவாண்டமேனில பார்க்க போற இந்த கேங்கு அவர் சொல்றதை கேட்கறவரா தான் இருக்கணும். லோகி சீசன் டூல பார்க்க போற அந்த கேங்கும் அவர் சொல்றதை கேட்கறதா தான் இருக்கணும். எஸ் இந்த படங்களை இவங்களை காமிச்சு இவருக்கும் மேல இருக்க அந்த பிரேம் கேங்க டீஸ் பண்ணலாம். அல்லாட்டி இந்த ஆன்மேன் குவாண்டமேனியில வந்த கேங் நம்ம ஆன்மனை பிடிச்சி இந்த ஹைஸ்ட் பண்ற சொல்றதுக்கு காரணமே அந்த பிரேம் கேங்க கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த ஹைஸ்ட் முடிச்சு ஆன்மன் அந்த பொருளை போய் நம்ம கேங் கிட்ட கொடுத்தாருனா, அதாவது இந்த படத்துல வர கேங்கு கொடுத்தாருனா, கண்டிப்பா அதை கவுன்சில் ஆஃப் கேங்கு கொடுத்து பிரேம் கேங் கிட்ட கொடுத்துருவாரு. சோ அதாச்சும் பிரேம் கேங் ஃபுல்லத்தையுமே ஆட்சி செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணமா கூட இருக்கலாம். பட் கண்டிப்பா கவுன்சில் ஆஃப் கேங்கு தான் எல்லா கேங்குமே கனெக்ட் ஆக போகுது. சோ அதை வச்சுதான் லோகி சீசன் டூடையுமே கனெக்ட் பண்ண போறாங்க. வெல் எனக்கு தெரிஞ்சு இந்த கவுன்சில் ஆஃப் கேங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லைட்டா டீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்மன் குவாண்டமேனியால வர கேங் யாருக்கும் ரிப்போர்ட் பண்ற மாதிரி காமிக்கலாம், இவருக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். அதுக்கப்புறம் வர லோகி சீசன் டூல இந்த கவுன்சில் ஆஃப் கேங்கை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசலாம். இந்த மாதிரி ஒரு கவுன்சில் இருக்கு, இல்ல எல்லா கேங்கும் இருக்காங்க, அதுல இருந்து தான் நானும் வந்திருக்கேன் சொல்லிட்டு லோகி சீசன் டூல இருக்க அந்த கேங் கூட சொல்லலாம். பிகாஸ் அதே மாதிரி தான் லோகி சீசன் டூட அந்த ட்ரெய்லரை காமிச்சிருக்காங்க, D20 போட்டு அந்த ட்ரெய்லர் காமிச்சிருக்காங்க. கேங்கோட நிறைய முகங்கள் இருக்க ஒரு சிலைய பார்க்க. அதுக்கப்புறம் கேங் டைனஸ்டில இந்த கவுன்சில் ஆஃப் கேங்குற ஒரு விஷயத்த ஃபுல்லாவே டிஸ்கவர் பண்ணிட்டு அவங்க தான் இந்த மல்டிவர்ஸ் ரூல் பண்ற மாதிரியும் காமிக்கலாம். சோ இந்த பிளாட் செமையா இருக்கும், காமிச்சாலும் ரொம்ப நல்லதா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு இதை காமிக்கிறது தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏத மாதிரி இந்த ட்ரெய்லர் டீஸ் பண்ணிருக்காங்க. லோகி சீசன் டூட அந்த ட்ரெய்லர் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாப்போம் எப்படி காமிக்க போறாங்கன்னு. மேபி உங்க ரோகான கேங்கா கூட இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இவங்க அந்த கவுன்சில் ஆஃப் கேங்ல இருக்க ஒரு மெம்பரா தான் இருக்கணும், பிரைம் கேங்குக்கு சப்போர்ட் பண்ணவங்களா தான் இருக்கணும். சோ அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் கேங்ஸ்ல பிரேம் கேங்க காமிக்கலாம், பிரைம் கேங் அவெஞ்சர்ஸே டிஃபீட் பண்ற மாதிரி காமிக்கலாம். பட் படத்தோட எண்டுல நம்ம டாக்டர் டூம் வந்து பிரைம் கேங்க டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சாங்கன்னா அது வேற லெவல இருக்கும். பிகாஸ் சீக்கவாஸ்ல நம்ம டாக்டர் டூம் தான் வில்லனா இருக்க போறாரு. ரைட், என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சேனலுக்கு சந்தகம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.